மாவட்டத்தில் ஹேட்டன் போலீஸ் டிகோயா வனராஜா தோட்டத்தில் இன்று காலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் ஒன்பது பேர் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளதாக ஹாட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருக்கும் போது தேயிலை செடியின் அடிப்பகுதியிலிருந்து கலைந்து வந்த குளவிகள் தங்களை தாக்கியதாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் தெரிவித்தனர் குளவி தாக்குதலுக்கு இலக்கான ஒன்பது பேரில் எட்டு பெண்களும் ஒரு ஆணும் அடங்குகின்றனர் குளவி தாக்குதலுக்கு இலக்கானவர்களில் ஆறு பெண்கள் மட்டும் டிக்கோயா மாவட்ட பிரதேச வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஏனையோர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன இதில் சிலருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மைக்காலமாக மலையகத்தில் குழவைத் தாக்குதலுக்கு இலக்கானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது